வணக்கம் மாணவர்களே, வகுப்பு நான்கு. வகுப்பு நான்கு பாருங்கள், இவர் யார் பாரு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா சிறிய வயது முதல் என்னது பெரியவர்கள் வரைக்கும் இவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் திருவள்ளுவர். யார்? திருவள்ளுவர். இவர் கிமு 31 பிறந்தார். இவருடைய தாய் தந்தை ஆதி பகவன். யார்? ஆதி பகவன். அதனால்தான் திருவள்ளுவர் முதல் குரலில் கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு குரலை எழுதியிருக்காரு. இவர் மயிலாப்பூரில் பிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் மயிலாப்பூரில் பிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் தாய் தந்தை ஆதி பகவன். ஆதி பகவன். இவர் நூலை இயற்றியார், திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் என்ன இயற்றினார்? திருக்குறளை இயற்றினார். இந்த திருக்குறள் எத்தனை? இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களாக 1330 குறட்பாக்கள் இருக்குது. ஒவ்வொரு இது 133 அதிகாரங்களை கொண்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்களாக 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதில் 3 பிரிவாக பிரித்து சொல்லியிருக்காரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த 3 பிரிவாக பிரித்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன செய்வாங்க, இவரை தெய்வ புலவர், தெய்வ புலவர்னு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இவருடைய படைப்புகளில் இப்போ நம்ம திருக்குறள், இவர் ஏற்றியது திருக்குறளை ஏற்றினா சொன்னோம். திருக்குறளை பற்றி தான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல போகிறேன். பொறுமையும் பொறுப்பும் அந்த தலைப்பில் தான் உங்களுக்கு. யார் பொறுமையாக இருந்தால், பொறுப்பாக இருந்தால் என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் திருக்குறளை வச்சு சொல்ல போகிறோம். திருக்குறள் என்ன குறள்? நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த பொறை உடைமை என்பது சான்றாண்மை பண்பு. சான்றாண்மை பண்பு. சான்றோர் அறிவில் சிறந்தவர், பெரியவர், அவங்க தான் சான்றோர். இந்த சான்றாண்மை பண்பு என்ன பண்பு? பொறுமை. பொறுமை, பொறுமையாக இருக்கிறது தான் சான்றாண்மை பண்பு. பொறுமையாக இருந்ததால்தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருக்காங்க. அந்த பொறுமையை கடைபிடித்ததுனால என்னெல்லாம் அவங்க கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்தினாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் வரப்போகுது. பொறுமையும் பொறுப்பும். பொறுமையும் பொறுப்பும். வகுப்பு 4 பாருங்க, யார் பொறுமையும் பொறுப்பாக இருந்தது? தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். உங்களுக்கு தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, எப்படி அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாரு அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். இவர் 1000 முறைகளுக்கு மேல் தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார். ஒரே முறையில் கண்டுபிடிக்க 1000 முறைகளுக்கு மேல் நெசிஞ்சார், தோல்வி தான் கிடச்சிது. அப்படி இருந்தும் பெரு முயற்சிக்கு பிறகு தான் நெசிஞ்சார் இந்த மின்விளக்கை கண்டுபிடித்தார். மின்விளக்கு, மின்சார விளக்கு, மின்சார பல்ப். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தாம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட யார், தாமஸ் ஆல்வா எடிசன் விரும்பினார். நாம் கண்டுபிடிச்சதை நம்மளுடைய நண்பர்களுக்கும்
அறிஞர்கள் மற்ற அறிஞர்களுக்கும் நம்ம இதை என்ன செய்யணும் செய்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. மேல்தளம் மாடி இருக்குல்லையா, அதில் என்ன கூட்டம் நடைபெற்றது? இவங்களுக்கு அந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சதை என்ன செய்கிறார், அந்த நிகழ்ச்சியை செஞ்சு காமிக்க போகிறார். பார், எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். எதை? மின் விளக்கை அவரோட மேல் தளத்திற்கு கொண்டு வர செய்தார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது, யாரு அந்த உதவியாளர் அந்த மின்சார பல்பை கொண்டு வரும்போது திடீர் என்று என்ன செஞ்சது, கை தவறி விழுந்தது. எது? மின் விளக்கு கீழே விழுந்தது. பல்ப் இல்லையாது, விழுந்தோடனே கண்ணாடி நான் உடஞ்சிச்சு. பார், அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். எப்படி உடனே என்ன செஞ்சார்? நமக்கெல்லாம் என்ன ஆகும், ஒருத்தர் ஒரு வேலையை செய்யலைன்னா, சிறப்பாக செய்யலைன்னா நம்ம என்ன செய்வோம், கோவப்பட்டு திட்டிடுவோம். ஆனால் அவர் என்ன செஞ்சார், பொறுமையாக அந்த உதவியாளரை எதுவுமே சொல்லலை. உடனே என்ன செஞ்சார், சிறிது நேரத்தில் அந்த மின் விளக்கை புதியதாக செஞ்சிட்டாரு. அதுக்கு தன்னோட இருக்காங்க இல்லையா அந்த அறிஞர்கள் நண்பர்கள்லாம் கேட்பாங்க, ஏன் அந்த உதவியாளரை என்ன செய்யலை, இவர் ஏன் திட்டலன்னு மன்னிச்சிட்டு இருப்பாங்க, பார் அவர் ஏன் செய்யலன்னு பார். அதனை பார், அதுக்கு என்ன செய்யார், அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார். அதுக்கு பக்கத்தில் இருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அறிஞர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க, என்னடா இது, மறுபடியும் அவர் தான் முதல்ல கை தவறி கீழே போட்டு உடைச்சிட்டாரு, அந்த உதவியாளரிடமே மறுபடியும் என்ன செய்கிறாரு, அந்த மின் விளக்கை புதியதாக செஞ்சதை கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாருப்ப, மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே அப்படின்னு யார் கேட்குறது, எடிசன். அது அண்ணனோட அறிஞர்கள்லாம் கேட்குறாங்க என்று சில எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. எப்படி? அதனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியாது. முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் அந்த பொருளை என்ன செஞ்சேன், மறுபடியும் ஒரு புதிய பொருளை உருவாக்கிட்டேன். ஆனால் அவரோட மனதை, நம்ம அவரை திட்டியிருந்தோம்னா அவரோட மனம் புண்பட்டிருக்கோம், அதை நம்ம ஆற்றவே முடியாது. தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. நம்ம ஒருத்தரை திட்டிட்டோம்னா என்னது, அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டுமன்று, மீண்டும் அதே பணியை, அந்த வேலையை, அதே அந்த வேலையாட்களிடமே கொடுக்குறப்ப பணியை அவரிடமே கொடுக்கும் பொழுது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அவருடைய பொறுப்பை உணர்ந்து என்ன செய்வார், கவனமாக இருப்பார், அதை என்ன செய்வார், பொறுமையாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கவனமுடன் பணிபுரிவார். அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசன். நான் அதனால்தான் என்னது அந்த உதவியாளரிடமே மறுபடியும் எடுத்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை என்ன செஞ்சாங்க, அப்பொழுதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். இவருக்கு பொறுமை குணம் இருந்ததை அப்போதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நிகழ்த்தினாரு, அதையே என்ன செஞ்சாங்க, கை தவறி போட்டு உடைச்சிட்டாரு. அப்படி இருந்த போதும் மனம் கலங்காமல் பொறுமையுடன் என்ன செஞ்சாரு, அந்த உதவியாளரை எந்த வகையிலும் மனசு வலிக்காமல் என்ன செஞ்சார், அவரை எந்த வகையிலும் திட்டமும் இல்லை, எதுவும் சொல்லலை. உடனே என்ன செஞ்சார், புதிய மீண்டும் அதே பொருளை எடிசன் என்ன செய்கிறார், தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போது அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போது இவருடைய பண்பு எப்படி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும், அகழ்வாரை
தாங்கும் நிலம் போல. எப்படி தன்னை தோன்றவங்களும் என்ன செய்யுது, நிலத்தை தோன்றோம் நம்ம, நம்மளை தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தது, வழியால் நம்மளை திட்டுதா, தோண்டாமல் விடுற சொல்லுதா, இல்லை அப்படி இல்லை. நம்மளை என்ன செய்யும், பொறுமையால் காத்து நமக்கும் என்ன செய்யுது, நல்லதே செய்யுது. நம்ம அந்த நிலத்தில் தான் என்ன செய்கிறோம், எல்லாம் விளைவிக்கிறோம். நம்ம வாழ்க்கை செய்கிறோம் எல்லாமே நிலத்தில் தான் எல்லாம் செய்கிறோம். அதுபோல தான் தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இகழறவங்களோட நம்ம என்ன செய்யணும், பொறுமை குணத்தால் அவங்கள வெல்லணும். அதுதான் சான்றாண்மை பண்பு. என்றைக்குமே சான்றோர் என்ன செய்வாங்க, தமக்கு இக்கட்டான நிலையில் கூட பிறருக்கு துன்பம் செய்யவே மாட்டாங்க. அதுதான் இந்த கதையில் இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு என்ன செய்யுது, திருவள்ளுவர் நமக்கு அழகாக விளக்குறாரு. பாரு குறள் பாரு, நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். பொறை உடைமை தான் என்னது, சான்றாண்மை பண்பு. நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். இதுதான் உங்களுக்கு குறள். நிறை உடையவராக இருக்கும் தன்மை தங்க விட்டு நீங்காமல் இருக்கணும்னு என்ன செய்யணும், பொறுமையை காக்கணும். எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் பொறுமையாக இருந்து என்ன செய்கிறாரு, என்ன ஒரு மின்விளக்கையே தயார் செய்கிறாரு. உதவியாளர் என்ன செய்கிறாரு, பொறுமையால் வெல்றாரு. அவருடைய மனம் புண்படாமல் என்ன செய்கிறாரு, மறுபடியும் மின்விளக்கை செஞ்சு அவரிடமே கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் அந்த பணியை மறுபடியும் அவரிடம் கொடுக்கறதுனால அவர் என்னது, பொறுப்பை உணர்ந்து, அவருடைய பொறுப்பை உணர்ந்து கவனமாக அந்த வேலையை செய்கிறாரு. அதான் சான்றாண்மை பண்பு. அந்த நிறை உடையவர் தன்மை நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறுமையை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். எந்த நாள்லையுமே எப்படி தவம் செய்வாங்க, உண்ணாமல் சாப்பிடாமல் தவம் செய்வாங்க முனிவர்கள்லாம். அவங்களாம் அவங்கள தவம் உண்ணாமல் தவம் செய்கிறாங்க பாரு, அவங்க பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட பொறுமையாக இருக்காங்க பாரு, அவங்க அந்த தவம் உண்ணாமல் தவம் செய்வதை காட்டிலும் பெரியவங்க. அதுதான் சான்றாண்மை பண்பு. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தம்ம என்ன செய்ய மாட்டாங்க, பொறுமையை இழக்க மாட்டாங்க. அதுதான் இந்த குறள் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. பார், நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம், நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க, நீங்காமல் இருக்க வேண்டுமானால் இல்லை நீங்காமல் இருக்க பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். நம்ம பொறுமை குணத்தை என்ன செய்யணும், என்றைக்குமே பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையாக இல்லாமல் அவசரப்படக்கூடாது, எந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அதான் பொறுமையாகவும் இருக்கணும், பொறுமையாக என்ன செய்யணும், பொறுப்பாக நமக்கு கொடுக்குற வேலையை நம்ம பொறுப்பாக செஞ்சு முடிக்கணும். அதான் இந்த குறள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, யாரோட மூலியமாக தெரியுது, தாமஸ் ஆல்வாவோட பொறுமையை வச்சு தான் இந்த என்ன செஞ்சார், அவரோட பொறுமையால் அறிவியலில் என்ன செய்கிறார், கண்டுபிடிப்பே நிகழ்த்தினார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் போல் என்ன செய்யணும், பொறுமையை கடைபிடிக்கணும் என்பதை இந்த பாடத்து மூலமாக திருக்குறள் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு தடவை இந்த திருக்குறள் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையே சிறந்த பண்பு. மாணவர்களே, பொறுமையை என்றும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி மாணவர்களே, வணக்கம்.